இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட்டு. முன்னாடியே போட்டது தான். இப்போ நான் புதுசாக எண்டர் 3 வாங்கியிருக்கிறேன். இப்படியா? ஓகே, எண்டர் 3 வாங்கியிருக்கிறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு ஃபால்ட் வந்துச்சு. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிளாஸ்டிக்கில் இந்த எக்ஸ்ட்ரூடர் மவுண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓவர் டைம் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் காஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ். இதில் வந்து ஒரு பிரேக் ஆகிருக்கு. அதாவது ஒரு சின்ன மைனர் பார்ட் பிரேக் ஆகிருக்கு. அது இங்கே தான் நான் பார்த்தேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த இதை மவுண்ட்டை கழட்டிடுறேன். 1 மினிட். ஸோ ஓகே, இப்போ நான் இந்த மவுண்ட்டை கழட்டிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் என்னோடய ஃபிங்கர் வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிராக் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர். இது வந்து நம்மளோட பிரிண்ட்டை வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ ஒழுங்காக எக்ஸ்ட்ரூஷன் நடக்காது, லேயர்ஸ் வந்து ஒழுங்காக ஸ்டிக் ஆகாது, அண்டு லேயர்ஸ் வந்து ஈவன் பிரிண்டே ஆகாது, ஸ்கிப் பண்ணும். ஸோ அதனால் பிளாஸ்டிக் மவுண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்கும். ஸோ இந்த மவுண்ட்டு யூஸ் பண்ணதுக்கு பாருங்கள். இது வந்து சிங்கிள் டிரைவ் மவுண்ட்டு தான். சிங்கிள் டிரைவ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1 டிரைவ். ஓகே, ஃபோக்கஸ். இது வந்து சிங்கிள் டிரைவ். அடுத்ததில் வந்து நம்மளோட புள்ளி இருக்கும், ரைட்டா? ஸோ புள்ளி இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டிரைவ். இதே மாதிரி இன்னொன்று புள்ளிக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு கியர் இருந்துச்சு அப்படின்னா டூயல் டிரைவ். ஸோ அந்த டூயல் டிரைவ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. பட் எண்டர் 3 ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு நினச்சேன். ஈவன் எண்டர் 3 வந்துருச்சு. ஸோ பிளாஸ்டிக் மவுண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அலுமினியம் மவுண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. ஸோ நான் இப்போ அலுமினியம் மவுண்ட்டை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கிரியாலிட்டியில் நான் அந்த மவுண்ட் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கிங் கொடுக்குறப்போ என்னோடய புள்ளி வந்து சுற்றுதா சுற்றலையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிளியராக தெரியும், விசிபிளாக. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ் பண்ணி எனக்கு இஷ்டம் மாதிரி அதில் வச்சுக்குவேன். ஸோ இதில் இப்போவும் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ மவுண்ட் எல்லாத்தையும் மாட்டணும். அண்ட் ஸோ ஃபிக்ஸ் தட் ஃபோன் கீழே விழாமல் இருக்கணும். ஸோ பெர்ஃபெக்ட், இது ஓகே ஆகிடுச்சா? அண்ட் தென் இப்போ ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ண போகிறோம். ஒர்க்கிங் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் சிம்பிள். ஓய், கம் ஆன். இந்த இடத்துல வருதா? ஸோ தென் இது அப்படி நான் ஃபிட் பண்ணிடுவேன். இது வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணும், அந்த இந்த ஸ்டேஜ் மட்டும் மக்கர் பண்ணும், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. அண்ட் இப்போதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு டெஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மவுண்ட் மாட்டதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ப்ரையாரிட்டி வந்து இதுக்கு அதிகமாக கொடுங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது. ஏன்னா அலுமினியம் ஃப்ரேமு, பிளாஸ்டிக்கெல்லாம் எரோட் ஆகாது. இதில் இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிளாஸ்டிக், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிளாஸ்டிக் இது உள்ளே போக 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 இது அப்படியே எரோட் ஆகிடுச்சு. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.